எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் கிளியர் ஆனோன்னே இவர் தான் படத்தோட வில்லன்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணாங்க அந்த போஸ்டரை பார்த்த எல்லாருமே மதியழகன் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய டேரக்டர்ஸ் மதியழகனை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கிடையில் வந்து நம்ம டேரக்டர் ஆதித்யா இருக்கார்ல ஆல்ரெடி சவரகத்தி அப்படின்ற திரைப்படம் மூலியமாக அறிமுகமான இயக்குனர் ஆதித்யா மதியழகன் கிட்ட போய் நான் ஒரு கதை வச்சிருக்கேன் கதை கேளுங்கன்ற மாதிரி கதை சொல்லியிருக்காரு அந்த கதை மதியழகனை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணதால் மதியழகன் ரெண்டாவதாக இந்த திரைப்படத்தில் நடிக்க சைன் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த மூவிக்கு பிதா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பிதானாலே அப்பான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் படத்தோட கதையை பத்தி என்ன சொல்லியிருக்காருனா ஆதித்யா இது வந்து ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பாச போராட்டம் தான் பொண்ணு வந்து காணாம போயிடுறாங்க எப்பாடு பட்டாவது பொண்ணை கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லி அப்பா போராடுறாரு அந்த போராட்டத்தோட முடிவில் அப்பா ஜெயிச்சாரா தான் பிதா படத்தோட கதைன்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்தை நம்மளோட இயக்குனர் மிஷ்கின் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அண்ட் இந்த படத்துல நம்மளோட மதிய அழகனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ரமேஷ் திலக் இருக்காங்க கலையரசன் இருக்காங்க போன வருஷத்தோட அழகி பட்டத்தை அனு கீர்த்திவாஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல இருக்கிறதால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி மக்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு